سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. وقال تعالى أيضا: ألا لله الدين الخالص. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, ஒவ்வொரு திக்ர் மஜ்லிஸ்களிலும் நாம் கலிமாவை சொல்வது என்பது வேறு, கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்வது என்பது வேறு. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலத்தில் மக்காவில் இறுதியில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. இந்த 13 ஆண்டு காலமாக அவர்கள் கலிமாவினுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதைத்தான் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் பகிர்ந்து வருகிறோம். கடந்த வாரம் நாம் கடந்த திக்ரினுடைய மஜ்லிஸிலே சுக்ரனுடைய நிலைவை பற்றி நாம் பகிர்ந்தோம். சுக்ர நாள் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பகிர்ந்தோம். சைத்தான் அல்லாஹ்விடத்திலே முரண்பட்டு வரும்பொழுது அவன் கூறிய வார்த்தை: நன்றி உள்ளவர்களை வல்லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீ, நன்றி உள்ளவர்களை நீ அதிகம் பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்றுதான் சபதம் கூறி வந்தான். இப்ப நம்மை நன்றி மறக்க செய்வதுதான் அவனுடைய தலையாய வேலையாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதுவும் நாம் நன்றி செலுத்துவதும் கூட அல்லாஹ் நமக்கு செய்த தௌஃபீக் என்று உணர வேண்டும். அதுதான் நன்றியின் உச்சம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 ஆண்டு காலமாக சோதனைக்குள் ஆட்பட்ட பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்தான் என்பதை நாம் தெரிந்தோம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கூறினார்கள்: யா அல்லாஹ், நான் இத்தனை ஆண்டு காலமாக நான் பொறுமையாக இருந்ததும் நீ எனக்கு செய்த உபகாரம், உன்னுடைய அருளினால்தான் நான் அந்த சபரோடு இருந்தேன் என்று சொன்ன பொழுது தங்க வெட்டுக்கிளி மழை பொழிந்தது. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான்: நிஅமல் அப்து, சிறந்த அடியார். அப்போ அந்த நன்றியினுடைய உச்சம் அதுதான். நன்றி செலுத்துறதும் பொறுமையோடு இருப்பதும் கூட அல்லாஹ்தான் நமக்கு அந்த தௌஃபீக்கை செய்தான், அல்லாஹ்தான் அந்த உதவியை செய்தான் என்ற உணர்வு வர வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தினோம். அடுத்து இந்த நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், அல்லாஹுவை இஹ்லாஸான முறையிலே மன தூய்மையோடு களப்பற்ற உள்ளத்தோடு அவனை இபாதத் செய்வதற்காக வேண்டியே நாம் ஏவப்படவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தீன் என்றாலே களப்பற்ற எண்ணம் தான், உளத்தூய்மை தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். முதல் கூறிய வசனத்தில் இபாதத் என்றால் ஆயிரக்கணக்கான இபாதத்துகளிலே தொழுகை ஒன்று, அது சிறந்த இபாதத். அது ஆக மனிதன் முஸ்லிமான மூமினுக்கு எல்லாமே இபாதத்தாக மாற்ற முடியும் அவனுடைய எண்ணத்தினால். அறுசுவை உணவை கூட இந்த உணவின் மூலமாக இபாதத் செய்வதற்கும் கல்வியை தேடுவதற்கும் பிறருக்கு உதவி செய்வதற்கும் இது ஊக்கமளிக்கக்கூடியதாக இந்த உணவை எனக்கு ஆக்கி வைப்பாயாக என்று நடுநிசையில் என்று தொழுவதற்கு தாக்கத் பெற வேண்டும் என்பதற்காக உண்ணுகின்றேன். பிள்ளைகள் மனைவி மக்களுக்கு உழைப்பது கூட இபாதத்து தான், அதற்கு சக்தி வேண்டும் அல்லவா, அதற்காக நாம் உணுகின்றோம் என்ற நீயத்து வரும்பொழுது உணவு அருந்துவதும் இபாதத்தாக ஆகிவிடுகின்றது. காற்றோட்டத்திற்காக நாம் ஜன்னல் வைக்கின்றோம், வாங்கு சத்தம் கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்குமானால் நம்முடைய வீட்டினுடைய அலங்காரமான அந்த ஜன்னல்களும் கூட காற்று வரும்பொழுது நம்மளுக்கு அது இபாதத்தாக மாறியது. இப்படி
ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கையில் அனைத்துமே இபாதத்தாக எண்ணங்களை கொண்டு மாற்றிவிட முடியும். அதே சமயம் எவ்வளவு பெரிய இபாதத் செய்தாலும் அதிலே எண்ணத்தில் கலப்பு இருந்துவிட்டால், முகஸ்துதி இருந்துவிட்டால், அந்த அது பெரிய பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே அதுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. அல்லாஹ் தன் திருமறையில் கூறுவான், மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ராம் சாலிஹா. ஒரு நன்மையை கொண்டு வந்தால், அமல் செய்தால் என்று சொல்லவில்லை. அப்ப அந்த அமல் அங்கு உயர்வடைய வேண்டும், அங்கு போய் சேரணும். அப்ப மண் அமில ஹசனத்தன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு 10 சரதி உபகாரம் செய்வன் என்று சொல்லவில்லை. அந்த ஒரு நன்மை அல்லாஹ் இடத்துல போய் சென்றடையணும். மலக்குமார்கள் அதை பரிசோதித்து பார்ப்பார்கள், இதிலே கலப்பு இருக்கின்றதா என்று பார்ப்பார்கள். உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வாலிபர் வேக வேகமா தொழுதார். அவர் தொழுதுட்டு வந்த உடனே, அப்ப அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, தொழுதுட்டு வந்த உடனே இவ்வளவு வேகமா தொழுறேன்னு சொல்லி காதை பிடிச்சு லேசாக திருகி மீண்டும் தொழுகின்றார்கள். அவர் மீண்டும் போய் அந்த வாலிபர் தக்பீர் கட்டுட்டாரு. உமர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு மனசுல ஒரு சின்ன உறுத்தல், நாம காதை பிடிச்சு திருகிட்டோமே, அதற்காக வேண்டி ஜனாதிபதி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வேண்டி நிக்கிறான். அவர் தொழுதுட்டு வரட்டும்ட்டு அவர் உமர் அலி அல்லாஹு தஆலா நிக்கிறான்னு சொல்லி ரொம்ப நேரமா தொழுகிறார். ஆக தொழுது முடிச்சுட்டு வந்த உடனே அந்த பையனை கூப்பிட்டு, நீ முதல்ல தொழு, நான் உன்னிடத்துல முதல்ல காதை பிடித்து திருகிட்டேன், அதற்காக வேண்டி என்ன நீ புரிஞ்சு கொள்ளணும்னு கேட்கிறான். இப்ப அவர் அந்த பையன் தானே, சின்ன பையன், வாலிப வயசுல உள்ளவன், அவர் பயந்த வாரியே இல்லை, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி அதை பொருந்தி கொண்டார். உமர் அலி அல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, முதல்ல தொழுது தொழுதிய அந்த தொழுத உனக்கு திருப்தியா இருக்குதா, ரெண்டாவது தொழுது நீளமா தொழுதிய இந்த தொழுக திருப்தியா இருக்குதான்னு கேட்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் தயக்கம், சொல்லாம இருந்தார், பயப்பட வேண்டாம், நீ உண்மையை சொல் என்றார். அப்ப அவர் சொன்னாரு, நான் முதல்ல தொழுது தொழுதுதான் எனக்கு திருப்தியா இருக்கு. அப்ப அது இந்த சம்பவம் நமக்கு எதை காட்டுகின்றது என்றால், முதல்ல வந்து அவர் அல்லாஹ்வுக்கு வேண்டி தொழுதார், அது வேகமா தொழுதாலும் கூட அல்லாஹ்வுக்கு வேண்டி தொழுதாரு. இரண்டாவது தொழுதது உமர் அலி அல்லாஹு தஆலா ஒரு நீளமா தொழ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டி தொழுது. அப்ப இதுல வந்து இஹ்லாஸ் தப்பி விடுகின்றது என்பதை பார்க்கின்றோம். அப்போ தீன் என்றாலே கலப்பற்ற எண்ணத்துடனும் தூய்மையான உள்ளத்துடனும் செய்யப்படக்கூடிய எல்லா செயல்களுமே இபாதத்தான். அலி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் யுத்தகலத்தில் இஸ்லாத்தின் பரம விரோதியை நேருக்கு நேர் மோதி அவனை வீழ்த்தி விட்டார்கள். அவனை கொல்லுவதற்காக வாளை ஓங்கும் பொழுது எதிரி அலி ரலி அல்லாஹு தஆலா மீது காரி உமிழ்ந்து விடுகின்றான். அவனை கொல்லாமல் விட்டு விட்டார்கள் அலி ரலி அல்லாஹு தஆலா. பிறிதொரு சமயத்தில் அந்த எதிரி கேட்டான், என்ன கொல்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சும் கொல்லாம விட்டுட்டீங்களே, நான் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் ஒன்ன என்ன செய்த, அல்லாஹ்வின் எதிரிங்கிறதுக்காக ஒன்ன கொல்ல செய்ததற்கு வந்தேன், ஆனால் நீ என் மீது காரி உமிழ்ந்தவுடன் எனக்கு சொந்தமா கோபம் வந்துடுச்சு. இந்த கோபத்தோடு அதை செய்தால் அந்த இஹ்லாசான அந்த செயலில் என்னுடைய சுயநலமும் அதில் கலந்து விடுமோ என்று அதை செய்யாம விட்டுட்டேன். அப்போ ஒரு சிறந்த அமலை கூட சுயநலமான ஒரு எண்ணம் அதிலே கலந்துவிடக்கூடாது என்பதை சஹாபிகள் வந்து எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்படி இஹ்லாஸான உள்ள தூய்மையோடு செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வை அடையும். பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அடிமையாக இருந்தபொழுது உமையா சூடு வச்சதின் காரணமாக நாக்கிலையும் சூடு வச்சான். அதனால் ஆனால் அழகான குரலுக்கும் கம்பீரமான குரலுக்கும் சொந்தக்காரர்கள் பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்களைத்தான் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்வதற்கு நியமித்தார்கள். அஷஹது என்பது அந்த ஷீன் உச்சரிப்பு சரியாக வராது, அந்த நாக்கில் சூடு வச்சதின் காரணமாக. அப்போ ஒரு சில சஹாபிகள் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, ஷீனை சரியாக உச்சரிக்கலையே இவர் என்று அதை உமர் அலி அல்லாஹு தஆலாவிடையும் போய் சொல்லிட்டான்.
உமர் அலி அல்லா தாலானு இதை ரசூல் சல்லா அலி சொல்லு சொல்லாங்க. ரசூல் அல்லா பலால் அலி அல்லா தாலானு சீன சரியா உச்சரிக்கல அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சல்லா அலிசல்லாம் ஏஷாவுடைய டயம் வேற ஒரு சஹாபியை வாங்க சொல்ல சொல்லிட்டாங்க. பிலால் அலி அல்லா தாலானு அவர்கள் மஸ்ஜிது நபையில் உட்கார்ந்துகிட்டு அவங்க எல்லா இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்ணியம், இந்த கண்ணியமான இந்த பதவியிலிருந்து நாம் முன்னேக்கப்பட்டு விட்டோமே என்று அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இங்கு வேற ஆளு வாங்க சொல்லிட்டாங்க. ஃபஜர் வரும் வரும்னு பாக்குறாங்க. ஃபஜர் அன்று இரவுல ஃபஜரே வரல, இரவு நீண்டு கொண்டே போயிடு. தெரியுமில்ல இரவு நீளமாக போய்கிட்டே இருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, அவர்கள் வந்தார்கள், இஷாவுடைய பாங்கு ஏன் சொல்லப்படவில்லை? இல்ல சொன்ன வேற ஒரு சஹாபி சொன்னார்கள், பிலால் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாங்கு பைத்துல் மாமூர் வரைக்கும் எங்களுக்கு கேட்கும். ஆனால் நேற்று அந்த சப்தம் வராதுனால விடியலே உங்களுக்கு வராம இருக்குது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அப்போ அந்த பாங்கு சொல்றதுல கூட அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த 100% அந்த இஹ்லாஸ் 7 வானத்தை தாண்டி போகுது. இப்படிதான் நம்முடைய அமல்களும் செல்கிறது. அது இஹ்லாஸ் இருந்து விட்டால் உடனே அல்லாஹ் இடத்திலே போய் அது சென்றடையும். அதன் பின்பு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் அலி அல்லாஹு தஆலாவை அழைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், ஆறுதல் படுத்தினார்கள். பிலால் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லா அவங்க எப்படி சொன்னாங்க, நான் சொர்க்கம் செல்வேண்டாங்க, நீ எல்லா சஹாபிகளுக்கும் முந்தி நீ சொர்க்கம் செஞ்சிருவ அப்படின்னா, எல்லா சஹாபிகளுக்கும் முன்பாகவே நீ சொர்க்கம் செல்வாய். எப்படின்னா சொர்க்கத்துக்கு முதல்ல செல்றது ரசூல்லா தான், நான் செல்லக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை நீ பட்டிக்கிட்டு நீந்த முதல்ல போவ என்று அவர்களை வாழ்த்தினார்கள் என்று பார்க்கின்றோம். அப்ப இஹ்லாஸான அமல் வந்து அல்லாஹிடத்திலே எந்த அளவு உயர்வு அடைகின்றது என்பதைத்தான் ஹலிமாவுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பல தலைப்புகளில் இந்த இஹ்லாஸ் தூய எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னாலே அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டாங்கிற ஹதீஸு, அதில் உயிரோட்டமான ஒரு விஷயம் இந்த இஹ்லாஸ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு சொர்க்கமா என்றால் அதுல உயிரோட்டம் இருக்கணும். எல்லா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்தான் நமக்கு நிறைவேற்றி வைக்கிறான், நம்மளை பார்க்க வைக்கிறான், கேட்க வைக்கிறான், சிந்திக்க வைக்கிறான். நம்ம உண்ட உணவை செரிக்க வைப்பதும் அவன்தான், திட்டமிடக்கூடியவன் அவன்தான். அப்ப அல்லாஹ் உருப்பிரிய அந்த வாஜிபான சிபத்து 7 இருக்குல்லவா, அந்த 7க்கு மாற்றமாக நாம நினைக்கணும். அல்லாஹ் ஹை, இப்ப நாம மையத், அல்லாஹ் அறிவாளன், நாமம் அடையன், நாமம் அவனும் சமம் இல்லையே. அப்ப அல்லாஹ் அவனுடைய உயிரை கொண்டு நம்மளை உயிராக்கி வைக்கிறான், அவனுடைய இல்மை கொண்டு நமக்கு இல்மை தந்திருக்கின்றான், அவனுடைய உத்தரவை கொண்டு பார்க்கின்றோம். சுயமாக கண் பார்க்கவில்லைங்கிறது எத்தனையோ சரித்திரத்தில் பார்க்கிறோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் பொழுது வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது எதிரிகள் முன்னால் தானே இருந்தாங்க, பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்ப அந்த கண் பார்த்தும் ரசூல்லாவை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால்தான் கண் பார்க்கும். கண் வந்து வெறும் சாளரம் தான், அல்லாஹ் உத்தரவு இருந்தால்தான் அது பார்க்கும் என்பதை இஸ்லாமிய சரித்திரங்கள் எல்லாமே அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றான் என்பதைத்தான் நமக்கு படித்து காட்டுகின்றன. ாக அண்ணலம் பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் நிதி திரட்டினார்கள். எல்லா சஹாபிகளும் அவர்களாலே முடிந்த அளவு கொடுத்தார்கள். உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏராளமான பொற்காசுகளை கொடுத்தார்கள். அந்த பொற்காசுகளை சல்லா அலி சொல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு அதை கோரிவிட்டு உஸ்மானியனே என்ன செய்தாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்று சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்கள் ஏராளமாக கொடுத்தார்கள். முபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அல்லாவே ரசூலையும் தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான்னு சொன்னாங்க. அந்த சரித்திரம்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்.
இப்படி ஏராளமா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி மறைஞ்சு மறைஞ்சு அங்க நிக்கிறார். ஏழையான சஹாபி. அந்த சஹாபிய ரசூல் அங்க யார் நிக்கிறாங்க அவங்களை கூப்பிடுங்கன்னு ஒரு சஹாபி வர்றாங்க. அந்த பேரு எனக்கு ஞாபகம் வரல. அந்த சஹாபி வந்த உடனே தயங்கி தயங்கி நிக்கிறாங்க, வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவங்க வர்றார்கள். கையில கொஞ்சம் பேர்த்தம்பழம் இருக்கு. இவ்வளவு பேர் இவ்வளவு தங்க காசையும் அதையும் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த பேர்த்தம்பழத்தை நம்ம எப்படி கொண்டு கொடுக்கான்னு வெக்கப்பட்டுக்கிட்டு நிக்கிறாரு. அவர் அவர் ஒரு தோட்டத்துல தண்ணீர் இறைச்சு எல்லா சஹாபிகளும் கொடுக்கறாங்க, நாமளும் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு தண்ணீர் இறைச்சு அந்த யூதம் கொடுத்த பேர்த்தம்பழத்தை கொண்டு வந்திருக்காரு. சல்லா அலி சொல்லம் அவர்கள் அதை வாங்கி இங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருள்களின் மீதும் அதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்களாம். அவருக்கிட்ட எவ்வளவு தூய்மையான எண்ணம் இருந்தால் அது அந்த பரக்கத்து இந்த பொருளுக்கு வரட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டாலே பரக்கத்து. அவர்கள் அந்த உழைப்பாளியினுடைய அந்த பேர்த்தம்பழத்தை இங்க வச்சிருக்கக்கூடிய யுத்த நிதிகள்ல அது எல்லாத்திலையுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்கன்னு சொன்னா அந்த இஹ்லாசினுடைய அந்த பரக்கத்து எல்லா பொருளுக்கும் வரட்டும். பரக்கத்தே உருவான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி கொண்டு வந்த அந்த பேர்த்தம்பழத்தை வாங்கி வச்சோன்னா அந்த இஹ்லாசுக்கு அவ்வளவு உயர்வு இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே மன்தால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் போவாங்களோ ஹதீஸ் உண்மைதான், சஹீஹான ஹதீஸ். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வாழ்ந்து அதை சொல்லும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையின் அது அதற்கு உண்மையாளராக நாம் ஆகும். வாழ்க்கையை வேற மாதிரி வாழ்ந்துகிட்டு வெறுமன வரும் வார்த்தைகளால் சொன்னால் அது பொய்யான தகவலாக ஆயிரும் என்பதை அப்ப நாம லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த வாஜிபான சிபத்துக்கள் அனைத்திற்கும் நாம் முரண்பட்டவர்கள். அல்லாஹ்தான் நமக்கு என்ன செய்யறான், எல்லாமுமாக இருக்கிறான். நம்மை நம்மாக காட்டிக் கொண்டிருப்பது அல்லாஹ்தான். நமக்கு சுயமான உஜூத் என்பது இல்லை. எப்படி பேப்பரில் உள்ள எழுத்தை தனியாக எடுத்து காட்ட முடியாதோ அது மாதிரி அல்லாஹ்தான் நம்மை நம்மாக காட்டிக் கொண்டிருப்பது அல்லாஹ்தான் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த உணர்வோடு நாம் சொல்வோம். பயிலம் எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையானதுதான் இந்த மன தூய்மை என்பது. இந்த மன தூய்மை வந்து விட்டாலே மார்க்கத்தில் பேணுதல் ஏற்பட்டுடும், பக்குவம் வந்துவிடும். அல்லாஹ்வுடைய பயம், தக்குவா, தவக்கல் எல்லாமே அதனுடைய பின்னணியில வரக்கூடியதுதான். ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது இஹ்லாஸ். இஹ்லாஸான எண்ணம் மாத்திரம் இருந்து விட்டால் பேணுதல் அதனுடைய பிறப்பிடமாக பேணுதல் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பனி இஸ்ரவியல் காலத்தில் நடந்த நிகழ்வை சஹாபிகளுக்கு எடுத்து கூறுவார்கள். அப்படி ஒரு வேளையில் ஒருவரிடமிருந்து ஒருவர் நிலத்தை வாங்கியிருந்தார். வியாபாரம் முடிந்து விட்டது. நிலத்தை வாங்கியவர் அந்த நிலத்தை விவசாயத்திற்கோ அல்லது வீடு கட்டுவதற்கோ தோண்டும் பொழுது உள்ளே ஒரு புதையல் இருக்கிறது. புதையல் இருந்தவுடன் அந்த புதையலை எடுத்துக்கொண்டு, நாம நிலத்தை தானே வாங்கினோம், இதுக்குள்ள புதையல் இருக்குது. நிலத்தை வாங்கியவரிடம் எடுத்து சொல்றார், உங்கள்ட்ட நிலத்தை வாங்கினேன், அதுக்குள்ள இந்த புதையல் உள்ள பூரா பொற்காசு இருக்கு, அதை கொண்டு வாங்கியவரிடம் கொடுக்க. வாங்கின நிலத்தை விற்றவர் சொல்றாரு, நான் நிலத்தை வித்துட்டேன், உங்கள்கிட்ட அதனுடைய மேற்பரப்பும் உனக்கு தான், கீழ்பரப்பில் உள்ளதும் உனக்கு தான், வியாபாரம் முடிஞ்சிடுச்சு, எனக்கு நான் அதை வாங்க மாட்டேங்கிறேன். அந்த இஹ்லாஸினுடைய இதுதான் இந்த பேணுதலை கொண்டு வர்றது. உணவுலையும் சரி உடையிலையும் சரி நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த பேணுதல் தான் காரணம். ரெண்டு பேரும் எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா காலிட்ட போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன ஹதீஸ் இது. பனீஸ்ரீவர்கள் காலத்தில் நடந்த நிகழ்வை எத்தனையோ நிகழ்வுகள் சொல்றாங்க, அதுல ஓழியது. அப்ப காலி வந்து இவனிடத்துல
உனக்கு என்ன பிள்ளை இருக்கு, எனக்கு ஆம்பா பிள்ளை இருக்கு, உனக்கு என்ன பிள்ளை இருக்கு, எனக்கு பொம்பா பிள்ளை இருக்கு, நாங்க ரெண்டு பேருக்கு நீங்க திருமணம் முடிச்சு வந்து அவங்களுக்கு இத அன்பளிப்பா கொடுத்துருங்க என்று காளி திருப்படித்ததாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க என்றால், அப்போ இஹ்லாஸ் இறந்து விட்டால் பேணுதல் வரும். பேணுதல் வந்து விட்டால் அல்லாஹு தஆலா நிறைய புறத்திலிருந்து நம்மளுக்கு இருக்கு கழிப்போம். இவரும் வேண்டான்னு அவரும் ஒண்ணு கடைசியில் அது எங்க போயிடுச்சு, அவருக்கு ரெண்டு பேருக்குமே ஹலாலானதாக அல்லாஹ் அதை ஆக்கிட்டான். அப்ப அந்த பேணுதலை கொண்டு வருவதற்கு இந்த இஹ்லாஸ் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த இஹ்லாஸோட நம்ம சொல்லுவோம் இல்லல்லாஹ் 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 அல்லாஹ்விற்காக வேண்டியே நாம் செய்த ஒரு காரியம் இருக்குமேயானால் நம்முடைய கஷ்ட காலத்தில் நான் இதை உனக்காக வேண்டி செய்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது தூய்மையானதாக இருந்தால் அதை வசீலாவாகவே வைத்து நாம் என்ன செய்யலாம், எல்லா இடத்துல பிரார்த்திக்கலாம். ஒரு சஹாபி ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தொழ வர்றாங்க, தொழுதுட்டு போய் பார்க்கறாங்க ஒட்டகத்தை காணல. உடனே அந்த சஹாபி எல்லா இடத்துல சொல்றாரு, யா அல்லாஹ் உன்னுடைய அமானியத்தை நான் நிறைவேற்றிட்டேன், என்னுடைய அமானியத்தை எங்கேங்க. அப்ப அந்த தொழுகை எந்த அளவுக்கு உயர்வானதாக இருந்திருக்கணும், நம்ம தொழுகை அந்த தரத்துல இருக்குதான்னு சொல்ல முடியாது. உன்னுடைய அமானியத்தை நிறைவேற்றிட்டேன்ட்டு அல்லாட்ட நாம சொல்ல முடியுமா? வெளிப்படையாக நம்ம நிறைவேற்றுவோம் நம்ம அதில் உள்ள குறைகளை. அல்லாஹ் தன்னுடைய பெருந்தன்மையை கொண்டு அவன் மன்னித்து அதை நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அந்த சாவி உன்னுடைய அமானியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், என்னுடைய அமானியத்தை எங்கிறார். கை வெட்டப்பட்ட நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு ஆள் ஒட்டகத்தை கொண்டு விட்டுட்டு போறாரு, யார் வெட்டினாலும் தெரியல. அப்ப அல்லாஹு ஜல்லாவே மலக்குகளின் மூலமாக அவருக்கு தண்டனையை கொடுத்திருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அப்ப நாம இஹ்லாஸாக செய்தால் அதை வசீலாவாக வைத்து அல்லா இடத்திலே கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த சரித்திரம், அந்த சரித்திரத்தை நினைவூட்டம் மட்டும் செய்யறோம், அது முழுசா சொல்லல. ஏன்னா நிறைய தடவை அதை சொல்லியிருக்கிறோம். காட்டு வழிய போய்கிட்டு இருக்கும்போது மழை கடுமையான மழையும் காற்றுமாக இருக்கும்போது ஒரு குகையில போய் என்ன செய்யறாங்க, மூன்று பேர் நுழைகின்றார்கள். ஒரு பெரிய பாறாங்கல் வந்து அந்த குகையினுடைய வாசலை அடைத்து விட்டது. இவங்க எப்படி கூச்சல் போட்டாலும் வெளியில வர முடியாது. அந்த மூன்று பேரும் தங்களுக்கு தெரிந்த நிகழ்வு என்பதனால் நான் தான் செய்த ஒரு இஹ்லாஸான அமலை முன்வைத்து அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த கல் அகண்டு விட்டது. இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த நிகழ்வை சொன்னதுதான் சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இஹ்லாஸான முறையில் செய்யப்படக்கூடிய அமல் நம்முடைய கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் யா அல்லாஹ் இதை உனக்காக செய்தேன், எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நிவாரணத்தை தாய்ந்தால் உடனே அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி வைப்பான். அது அல்லாஹ் தான் முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் சொல்வோம் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.